சென்னை பல்லாவரம் அடுத்த பாமல் நாகர்கேணி திருநீர்மலை பிரதான சாலையில் நேற்று காலை சௌந்தர்யா என்ற பெண் வேலைக்கு செல்வதற்காக நடந்து சென்று கொண்டிருந்தார் அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த இரண்டு மர்ம நபர்கள் சௌந்தர்யாவின் விலை உயர்ந்த செல்போனை பறித்தனர் அப்போது நிலை தடுமாறி கீழே விழுந்த சௌந்தர்யா எழுந்து செல்போன் பறிப்பில் ஈடுபட்ட நபர்களை பிடிப்பதற்காக துரத்தி சென்றுள்ளார் ஆனால் செல்போன் பறிப்பில் ஈடுபட்ட நபர்கள் மின்னல் வேகத்தில் இருசக்கர வாகனத்தில் தப்பி ஓடினர் உடனே இந்த சம்பவம் குறித்து சங்கர் நகர் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது தகவலின் அடிப்படையில் விரைந்து வந்த சங்கர் நகர் சட்டம் ஒழுங்கு ஆய்வாளர் திரு ராஜ்குமார் அவர்களின் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு உதவி ஆய்வாளர் திரு கஜேந்திரன் தலைமையில் காவலர் திரு தினேஷ்குமார் திரு சுரேஷ் மற்றும் காவலர் மணிகண்டன் ஆகியோர் சம்பவம் நடந்த இடத்திற்கு சென்ற போலீசார் அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி தொடர்ந்து நாகல்கேணி பிரதான சாலையில் பொருத்தப்பட்டிருந்த நாற்பத்தி மூணு சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை பார்த்து இருசக்கர வாகனத்தின் பதிவு எண்ணை வைத்து விசாரித்த போது குன்றத்தூர் பூந்தமண்டலம் பகுதியை சேர்ந்த டேனியல் மற்றும் மடிப்பாக்கம் பகுதியை சேர்ந்த சகாயராஜ் இருவரையும் பனிரெண்டு மணி நேரத்தில் கைது செய்து ஷங்கர் நகர் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை செய்தனர் விசாரணையில் இருவரும் பெயிண்டர் வேலை செய்த போது நண்பர்களாகி உள்ளனர் இருவருக்கும் வேலையின்றி கையில் பணம் இல்லாததால் குடிப்பதற்கு பணம் வேண்டும் என்பதற்காக டேனியில் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு யூடியூபில் செல்போன் பறிப்பது எப்படி என்று பார்த்து அதன் மூலம் சனிக்கிழமை காலையில் நடந்து சென்ற பெண்ணிடம் செல்போன் பறித்ததாக வாக்குமூலம் அளித்தார் அதன் பிறகு இருசக்கர வாகனம் மற்றும் செல்போன் ஆகியவற்றை பறிமுதல் செய்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நீதிபதி முன் ஆஜர்படுத்தினர்